வணக்கம் நேர்களே, டிஜிசி டிவிக்காக நான் உங்கள் ஐஸ்வர்யா அனுஷ்டி. இன்றைக்கி நம்ம சாந்தோம் ஐரோடையில் உள்ள சிஎஸ்ஐ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த டெஃப் என்ற நிறுவனத்தில் நம்ம சிறிய நேர்காணல் காண்போம். அவர் யாருன்னா ஹெட் மாஸ்டர் அண்ட் மேனேஜர் ஆகிய ஜேம்ஸ் நம்முடன் இணைந்திருக்கார். வாங்க நம்ம அவருடைய சிறிய நேர்காணலை காண்போம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த நிறுவனத்தில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து 2014 இங்கே இருக்கேன். இங்கே இருக்கீங்க. இது வந்து இந்த சிஎஸ்ஐ இந்த ஸ்கூல் வந்து ஆரம்பித்து எத்தனை காலமாக இருக்குது? இது 1912 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் சரௌண்டிங்கில் நிறைய காது கேளாத பிள்ளைகள் நிறைய இருந்ததுனால இந்த பள்ளி உருவாக்கப்பட்டது. இது முதல்ல வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டராக முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு பள்ளி படிப்பையும் அவங்களுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து பள்ளி படிப்பையும் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் 1926 ஆங்கில வழி கல்வி முதல்ல அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1947 நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் மீடியம் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து இங்கே தொடர்ந்து வந்து இந்த சமூக பணி செய்து கொண்டு வருது. இதுவரைக்கும் சுமாராக எத்தனை குழந்தைகள் இங்கே வந்து படிக்கிறாங்க? எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க? நாங்கள் இங்கே வந்து முதல்ல எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே பள்ளி இருக்குது. அதில் வந்து இப்போது எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அப்படின்னு நம்ம அரசு நமக்கு அறிமுகப்படுத்தின அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து நார்மல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தகுதியை உருவாக்கி அங்கே அனுப்பிட்டுருக்குறோம். அதனால் எல்கேஜி யூகேஜி மட்டும் இப்போ எங்கிட்ட இல்லை. 1st standard to 12th standard வரைக்கும் நாங்கள் இப்போது இங்கே பள்ளி இயங்கி வருது. அது மாத்திரமல்ல அந்த ட்ராப் அவுட்ஸும் அப்புறம் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றுறவங்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து ஒரு பயிற்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லி அது மூலமாக நாங்கள் கார்பென்ட்ரி, டெய்லரிங், பியூட்டிஷியன், அப்புறம் பேக்கரி, அப்புறம் கம்ப்யூட்டர் ரீட்டெயில் ஷாப் இது மாதிரி ஒரு பல விதமான பயிற்சிகளை பிள்ளைங்களுக்கு கொடுத்து இப்போ ஏறக்குறைய ஒரு 400 பிள்ளைங்களுக்கு மேலே நாங்கள் வந்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வகுப்பில் எத்தனை மாணவர்கள் மட்டும் இருப்பாங்க சார்? இது 1:10 தான். ஒரு ஆசிரியருக்கு 10 மாணவர்கள் விதமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். மாணவர்கள் வந்து பெண்கள் அதிகமாக இல்லை பசங்க அதிகமாக? இதில் வந்து ஆண் பிள்ளைகள் தான் அதிகம், பெண் பிள்ளைகள் வந்து குறைவு தான். இந்த கொண்டு வந்து சேர்க்குறாங்களே இந்த பசங்கள்லாம் வந்து தனித்தனி ட்ரஸ்டில் இருந்து வந்து சரி அது மூலமாகவே படிச்சுட்டு வராங்களா, இல்லை வெளியே இருக்க மக்களும் தெரிஞ்சு கொண்டு வந்து அவங்க பசங்களை விட்டு இங்கே படிக்கிறாங்களா? இல்லை, ட்ரஸ்ட் மூலமாக யாரும் இங்கே வர்றதில்லை. அந்தந்த ஃபேமிலிஸ் பொதுமக்கள்லேருந்து அதை கேள்விப்பட்டு இல்லை ஆன்லைனில் பார்த்து இல்லை வெப்சைட்டில் பார்த்து அதிலிருந்து மூலமாக தான் இங்கே வராங்க. எங்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் தான். அதில் அப்பா அம்மா இருக்கிற குடும்பன்ற போது மிக குறைவு தான். அதில் ஆர்ஃபன்ஸ் இருக்காங்க, அதே போல் சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கிறாங்க. தற்போது நிலையில் வந்து ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்கய்யா? இப்போ எங்களுக்கு ஆசிரியர்கள் மொத்தம் 37 இங்கே இருக்கிறாங்க. இந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே மொத்தம் ஏறக்குறைய 56 இங்கே பணி செய்துட்ருக்காங்க. விடுதி இங்கேயே இருக்குது. அந்த ரெசிடென்ஷியல் மாதிரி தான் அது. அந்த விடுதியில் இருக்கிற பிள்ளைகளும் ஒரு 120 மாணவர்கள் இங்கேருந்து படிக்கிறாங்க. மீதி டே ஸ்காலர்ஸ் தான். டே ஸ்காலர்ஸ் வந்து ஒரு 70 இங்கே படிக்கிறாங்க. ஆசிரியர் வந்து என்ன மாதிரி பயிற்சியை வந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து பணி பண்ணிடுறாங்க? இது வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் தான். பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும். அதில் 3 விதமான ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹெச்ஐ, ஹியரிங் இம்பேர், விஷுவல் இம்பேர் அண்டு இது எம்ஆர் மென்டலி ரிட்டையர்டு. இது மாதிரி தனித்துவமான பயிற்சிகள் இங்கே கொடுக்குறாங்க. பிஎட் படிக்கின்ற அந்த பிஎட்டோடு சேர்ந்து இதை கொடுக்குறாங்க. அதனால ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஹியரிங் இம்பேர்னால ஹெச்ஐ ட்ரைனிங் வந்து அவங்க ஸ்பெஷல் எடுத்துருக்கணும். ஆசிரியர்களை தவிர்த்து நார்மலான பர்சன் வந்து நானும் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை வேற ஏதோ ஒரு மெம்பர் வந்து நான் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நானும் சேவை செய்யணும் விரும்புகிறேன் அப்படின்றபோது உங்களோட பயிற்சி மையத்துலேயே வந்து நீங்கள் கற்றுத்தரீங்களா அவங்களுக்கு? இது எங்கள் இடத்துல வந்து அந்த சைன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதுக்கான பயிற்சி அரசு அங்கீகாரம் அப்படின்னு சொன்னால் அந்த பிஎட் கட்டாயம் படிச்சிருக்கணும். அது வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் கூட தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அது மாத்திரமில்லாமல் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளியில் இதுபோல் ஸ்பெஷல் பிஎட் அங்கே இருக்குது. அதில் படிச்சுட்டு வரலாம். தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 5-6 பிஎட் நிறுவனங்களில் அந்த ஸ்பெஷல் பிஎட் வச்சுருக்குறாங்க.
இந்த ஆசிரியர் பயிற்சி இது தவிர்த்து வேறு என்ன சர்வீஸ் நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வச்சுருக்கீங்கயா? நாங்கள் இதுபோல் ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் இது மாதிரி வச்சுருக்குறோம். இப்போ நார்மலாக வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைன் லாங்குவேஜுக்கான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். அது மாத்திரமல்ல, இப்போது ஒரு காது கேளாத ஒரு பையனோ ஒரு பெண்ணுக்கோ பிரச்சனை கோர்ட்லேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை மருத்துவமனைகளோ ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களுடைய ஆசிரியர்கள் அதுக்கு போய் பார்த்து அவர்களுக்கு உதவிகளை செய்வாங்க. இன்றைக்கி நிறைய கோர்ட் கேஸுக்கெல்லாம் போகும்போது அதுக்கு இன்டர்பிரிட்டர்ஸ் நம்முடைய ஆசிரியர்கள் தான் போகிறாங்க. இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ ஏதாவது பிள்ளைகளுடைய அவங்களுடைய புகார்களை அங்கே தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அது சில நேரம் தேவைப்படும் போது கமிஷனர் ஆஃபீஸுக்கும் எங்கள் ஆசிரியர்கள்லாம் நாங்கள் அனுப்புகிறோம். காது கேளான்ற நிலைமை வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை வந்து அதான் அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக வந்து நிறைய பயன்பாட்டு யூஸ் பண்ணி ஹெட்செட் நிறையா போட்டு இதெல்லாம் பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்திருக்காங்களா, இல்லை சிறு வயதிலிருந்தே குழந்தைங்க இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சேர்க்கப்பட்ட பிள்ளைகள் அதிகமாக? இது வந்து நேச்சுரலாகவே சிறு பிள்ளைகள்லேருந்து வர ஒரு இது தான் அது காது கேளாதவர்கள். திடீர்னு ஆக்சிடென்ட்லாம் வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அது இல்லைங்க. அது மாதிரி சிறு பிராயத்திலிருந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு இப்போ நிறைய இயர்லி இன்டர்வென்ஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இப்போது பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் இந்த காது கேளாத ஒரு பிள்ளைகளுக்கு மாத்திரமே என்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் வச்சு நடத்திட்டுருக்குறோம். பொதுவாகவே இது இந்த பர்த் ரேட் வந்து கொஞ்சம் மேக்ஸிமுமே ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இங்கே 600 பிள்ளைகள் இங்கே படித்தாங்க, இப்போ ஏறக்குறைய 180 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 இல்லை 25 மாணவர்கள் தான் வருவாங்க. இப்போ அதுவும் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. இப்போ ஆர்டிசம் அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து அதிகமாகிட்டுருக்கு. இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளை தவிர்த்து இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் வைக்கிறாங்க, கேட்குறோம், இது பண்ணுறோம், எல்லாம் கற்றுக்குறோம். இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால் அவங்க எந்த மாதிரி பயிற்சி கற்றுக்குறாங்க, எப்படி அவங்களோட ஸ்டடீஸும் வந்து தடைப்படாமல் போயிட்டுருக்கா? ஆமாம், போயிட்டுருக்கு. இப்போ வந்து நமக்கு கல்வி சேனல் ஒன்று இருந்தது, அந்த கல்வி சேனலில் நிறைய பேருக்கு வந்து கிளாஸஸ் நடத்துனாங்க. அதில் எங்கள் ஆசிரியர்களும் போயிட்டு அந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கான அந்த சைகை மொழியை வந்து இன்டர்பிரிட்டர் வந்து அங்கே அதை சொல்லி கொடுத்து வந்தாங்க. இருந்தாலும் அது ஒன் வே கம்யூனிகேஷன், பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் தொடர்ந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறோம். அந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஒரு சிலராக தான் அது இருக்க முடியுது. இப்போ நிறைய கிராமப்புறங்களில் இந்த ரிமோட் வில்லேஜஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நெட்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் சில இடத்துல வந்து ஊரை விட்டு தூரமாக வந்து படித்து போகிற பிள்ளைங்களும் உண்டு. அதுபோல் கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 30% தான் இது அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகுது. இங்கே உள்ள என்ட்ரன் ஆனவுடனே ஒரு 4-5 பில்டிங் இருக்கையா? ஒன்று வந்து ஆஃபீஸ் ரூம், ஒன்று வந்து ஸ்கூல் பசங்க படிக்கிறது, அது தவிர்த்து அங்கே வந்து சேப்பலும் இருக்குது. அதுக்கு எதிர்க்க உள்ள ஒரு பில்டிங் வந்து ரொம்ப அப்படியே பாலடைஞ்சாவே இருக்குது. அது முன்னாடி என்னவா இருந்தது, இன்னும் ரெனோவேட் பண்ணாத காரணம் என்ன? அது வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு அது பில்டிங். அது இதில் தான் முதல் முதல்ல எங்கள் பிள்ளைகள் வந்து ஹாஸ்டல் வொக்கேஷனல் சென்டர்லாம் இங்கே நடந்தது. அதே போல் பாய்ஸ் ஹாஸ்டலுக்காக அது வச்சுருந்தோம். 4 அடியில் அது ரொம்ப பழுது. இந்த கொஞ்சம் இந்த வர்தா புயல்லாம் வரும்போது அந்த சீலிங்கெல்லாம் உடஞ்சிச்சு. இப்போ அதுக்கு ஏறக்குறைய ஒரு 2 கோடி ரூபாய் வரைக்கும் அதுக்கு செலவாகும் ரினோவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால். அந்த 2 crores அது புதுசாகவே பில்டிங் கட்டிடலாமே அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. அதுக்கு இல்லாமல் இது வந்து ரொம்ப பழமையான பில்டிங், ஹெரிட்டேஜ் பில்டிங்காக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தினோம். அதனால் நாங்களும் அதை டெமாலிஷ் பண்ண முடியாது, அரசு இதுக்கு எங்களுக்கு தகுந்த அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் வந்து அதை வந்து டெமாலிஷ் பண்ண முடியும். அது மாத்திரமல்ல, அதை ரினோவேட் பண்ணுறதுக்கும் இப்போது சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் யோசிச்சிட்டே இருக்கிறோம், இதே ஸ்ட்ரக்சரில் கட்டலாம் அப்படின்றதுக்காக தான் அதை இன்னும் அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ஸ்கூல்லாம் நார்மலாக வந்து இவ்வளோ ஈவெண்ட்ஸ் அப்புறம் எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க? வருஷத்துக்கு அவங்களுக்குன்னு சேரக்கூடிய அவங்க இல்லை இவங்கக்கிட்டேருந்து வெளியே தெரியணும், இப்படி ஒரு பீப்புள் இருக்காங்க, இவங்களும் இவ்வளோ தூரம் சாதிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஈவெண்ட்ஸாக நீங்கள் கண்டக்ட் பண்ணி தெரிவிச்சிருக்கீங்க? நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. இப்போது பிள்ளைகள் நார்மல் பிள்ளைங்களோட நாங்களும் அவங்கள இந்த ஈக்குவல் அந்த ஈக்குவாலிட்டின்றதை தான் நாங்கள் ரொம்ப அதை ப்ரெஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து இவங்க ஒரு பிள்ளைகள் வந்து ரொம்ப ஐசோலேட்டாக இருக்கிறாங்க, தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸோடு தான் வாழ்கிறாங்க. அது இல்லாமல்
பாவம் அப்படின்னு சொல்கிறதோ ஒரு சிம்பத்தியோ இந்த பிள்ளைங்க மேலே யாரும் படக்கூடாது. இருக்கிற நார்மல் பிள்ளைகளை மாதிரி இவங்களும் இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எங்களுடைய போதனையில். அது வந்து 50% போதனையாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன் எங்களுக்கு. அதனால் இவங்க தனித்துவமாக யூனிக்காக அவங்க வாழணும், தனித்தன்மையோடு இவர்கள் வாழணும், அதே போல் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது அப்படின்ற நோக்கம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி தான் இவங்கள எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம். டிவி ப்ரோக்ராமில் கொண்டு வரோம், டிவி ப்ரோக்ராமில் டான்ஸ் பண்ணுறாங்க, அதே போல் நிறைய இடத்துல குஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம். அதனால் வின் பண்ணியும் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற மாநிலத்துக்கும் நாங்கள் அந்த காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் கொண்டு போகிறோம். அதேபோல் இவங்களை அந்த தூரத்தில் டெல்லி வரைக்கும் அந்த பிள்ளைங்களை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். அதே போல் இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மற்ற பிள்ளைங்கள்லாம் அந்த சிட்டி சென்டர் மாதிரிலாம் போகிறாங்க, இஏ எல்லாம் போகிறாங்க. இந்த பிள்ளைங்களும் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் மாதத்துக்கு ஒரு முறை இந்த பிள்ளைகளையும் அங்கே கொண்டு போயிட்டு எல்லாமே இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாமே இவங்க பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அளவுக்கு எங்கள் பிள்ளைகள் வந்து உயர்ந்திருக்கிறாங்க. அது மாதிரில இப்போ கூட நாங்கள் வந்து குரூப் 4 பயிற்சிகளை நாங்கள் கொண்டு வரோம். இது வரைக்கும் அது மாதிரி இல்லை. கடந்த ஆண்டு 6 அதில் தேர்வு செய்யப்பட்டாங்க. இப்போது இன்னும் ஒரு 60 இங்கே பயிற்சி எடுக்கிறாங்க. இதில் எப்படி இருந்தாலும் ஒரு 20 30 அதில் போயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே அந்த பிள்ளைகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் விரிவாக்கி வச்சுருக்கிறோம். பிள்ளைகள் அதை செலக்ட் பண்ணி அதுக்கான தன் வாழ்வுக்கு வாழ்வாதாரத்துக்கு அதை தெரிவு செய்வாங்க. அப்படி செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பணியை செஞ்சிட்ருக்கீங்கயா நீங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் அரசு மூலமாகவும் இல்லை வேறு என்ஜிஓஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து நிறைய சலுகை வந்திருக்கும். அது வந்து இன்னும் பத்தாமையும் இருந்திருக்கும். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு இவங்க சமுதாயத்தில் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்துக்கணும். முழுசாக எடுத்துக்கிறீங்க. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இவ்வளோ சலுகை பண்ணி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எந்தெந்த இடத்துலேருந்துலாம் வருது? நீங்கள் அதை என்ன மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு பொதுவாகவே இது வந்து கடவுளுடைய பிள்ளைகள். இந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சேவை செய்கிறது வந்து முதல்ல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எங்கிருந்தாவது ஆதரவுகள் உதவிக்கரங்கள் வந்து நீட்டின்னு தான் இருக்கிறாங்க மக்கள். இதில் நிறைய பேர் மக்கள் தான். மக்கள் வந்து உணவு கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு பென்சில் பேனாக வாங்கி கொடுக்குற வரைக்கும் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் வந்து வெல்விஷர்ஸ் எங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. அதை எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டு வாங்கிடுவோம். அது இல்லாமல் நிறைய என்ஜிஓஸ் மூலமாக சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பத்தாமல் இருந்தது, இன்சஃபிஷியன்ட் கிளாஸ் ரூமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ 16 கிளாஸ் ரூம் நாங்கள் கட்டியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து ரவுண்ட் டேபிள் மூலமாக, அப்புறம் வேர்ல்ட் விஷன் மூலமாக, டிம்கின் ஃபவுண்டேஷன் மூலமாக இப்படி அங்கங்கே நாங்கள் அப்ரோச் பண்ணி அதுக்கான பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். தண்ணி இல்லை, ஆர்ஓ ஹேபிடேட் மூலமாக ஆர்ஓ ஒன்று வாங்கியிருக்கோம். இதுபோல் ஒவ்வொரு காரியம், அதே போல் ரோட்டரி கிளப்லேருந்து டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹேபிடேட் மூலமாக ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் 1 2 3 அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லிங் ரோட், அவங்க ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அதே போல் அபூர்வா அப்படின்றவங்க, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்றவங்க கேர்ள்ஸுக்கான ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைங்களுக்கான பயிற்சிக்கு பேக்கரிக்கான மிஷின்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே போல் ரவுண்ட் டேபிள் அண்ணா நகர்லேருந்து, அவங்க வந்து ஒரு வெஸ்ட், அவங்க ரவுண்ட் டேபிள் வெஸ்ட் அண்ணா நகர், அவங்க ஒரு பேக்கரிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு ரவுண்ட் டேபிள்லேருந்து எங்களுக்கு பியூட்டிஷியன், பெண் பிள்ளைகளுக்கான பயிற்சியை கொடுத்தா நல்லாயிருக்குன்ட்டு அவங்க ஒரு பியூட்டிஷியன், இது வந்து எங்களுக்கு சங்கீதான்ற ஒரு அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய பேர் சொல்லணும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர், கற்பகம்னு ஒரு அம்மா வந்து இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. பிள்ளைகளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் டெக் மகேந்திரா ஹரைஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக எங்களுக்கு லேப் கட்டி கொடுத்தாங்க. ஒரு சிக் ரூம் வேணும்னு சொன்னோம், அது கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி ரூம் வேணும் சின்ன பிள்ளைங்களுக்குன்னு, அது கட்டி கொடுத்துருக்காங்க. பேக்கரிக்கு சில மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பிள்ளைகள் விளையாடுறதுக்குன்னு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு அவுட்ஃபிட்டிங் ஒரு கார்டன் மாதிரி ஒன்று எங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மாத்திரம் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு புக்ஸ் எங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அதுக்கு அதோட பிள்ளைங்களுக்கு வந்து ஆங்கில அறிவு, தமிழ் படிக்கிறவங்களுக்கு இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. தமிழ் படிக்கிறவங்களுக்கு யாரும் இங்கிலீஷ் படிக்கணும் அவசியம் இல்லை. இங்கிலீஷ் படிக்கிற மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆங்கில அறிவு கொஞ்சம் கூட இல்லை. இது வந்து அரசு எங்களுக்கு கொடுத்த உத்தரவின் பேர் நடத்துகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கும் ஆங்கிலம் போதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்களை நியமித்து அந்த ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை நம்ம டெக் மகேந்திரா ரைஸ் ப்ளஸ் அவங்க அந்த டெக் மகேந்திரா ஃபவுண்டேஷன் மூலமாக எங்களுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கவுன்சிலிங்கே இல்லாமல் இருந்தது, ஒரு கவுன்சிலிங் டீச்சர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஒரு ஆர்டிசம் அப்புறம் ஸ்பீச் தெரப்பி தேவைப்பட்டது. இதெல்லாம் ஸ்பீச் தெரப்பி எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது போல் அரசு நிதியுதவி பள்ளி தான் அது, அதனால் ஒரு 20-22 ஆசிரியர்களுக்கு அவங்க ஊதியம் தராங்க. மீதி பேருக்கெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டாக நாங்கள் இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து வெல்விஷஸ் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த நன்கொடையோ அது மூலமாக தான் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியுது. அதனால் இங்கே இந்த நிறுவனம் வந்து உண்மையாகவே மற்ற மக்களோடு சேர்ந்து தன்னார்வ ஆர்வலர்கள் மூலமாக, வெல்விஷஸ் மூலமாக, நிறைய ஃபேமிலிஸ் மூலமாக, அவங்க மூலமாக தான் இது இது வரைக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த காது கேளாமை என்ற நிலைமை வந்து இடப்பட்ட கால, அதாவது குழந்தைங்க பிள்ளைகள் வளர்ந்து அதுக்கப்புறம் வர்றதில்லை, நீங்கள் வந்து இயற்கையாகவே வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர தம்பதிகள் வந்து அது வந்து இயற்கையாக வரும்போது அப்போ கருவில் இருக்கும்போதே அது நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான உணவு முறை, அப்புறம் அவங்கள எப்படி அவங்கள கண்காணிச்சுக்கணும், பெற்ற பிறகு அதுக்கான சில ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்கா இந்த பிரச்சனை வந்து அப்போவே தடுக்கிறதுக்கு, ஸோ அதுக்கான முயற்சி என்னென்ன பண்ணணும்? இது வந்து ப்ரீ நேட்டல், நேட்டல், போஸ்ட் நேட்டல் அப்படின்ற மூணு இது இருக்குது. ஒரு ஒரு குழந்தை வந்து கருவாகிறதுக்கு முன்னால், இல்லை கருவான பிறகு, இல்லை குழந்தை பெற்ற பிறகு, இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம மிக கவனமாக இருக்கணும். அதில் பெண் பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்றதில் மறக்கக்கூடாது. காலையில் சாப்பிட்ற உணவுகளை வந்து தவிர்க்கவே கூடாது. அப்படி தவிர்க்கும் போது நம்முடைய பாடியில் இருக்கிற எனர்ஜி கம்ப்ளீட்டாக போகிறதுனால, வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இரத்த சம்பந்தமான உறவுகள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மருத்துவரை அணுகி அதுக்கான ரெமெடியல் நம்ம எடுக்கணும். அதே போல் கரு ஊற்றுறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி அம்மை தடுப்பூசி அம்மைகளெல்லாம் நம்ம கரெக்டாக போடணும். அதே போல் அதிர்ச்சியான தகவல்களையோ, இல்லை ரொம்ப பைக்கில் போகிறது, கருவுற்ற போகிறது, ரொம்ப அதிர்ச்சியான தகவல்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறது, அதை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேணும். அது மாத்திரம் இல்லாமல் வீட்டுகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போட்டு மன அழுத்தத்தோடு வாழ்கிற பெண் இருந்தாங்கன்னா இது மாதிரி வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னும் சொல்ல போனால், இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இன்டர்நெட்டோடு ரொம்ப கூடவே வச்சு விளையாடிட்டுருக்குறோம். தூங்கும் போது கூட தன் பக்கத்துலேயே நெட்டு செல்லுங்களை வச்சு தூங்குற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அதனால் அந்த ரேடியேஷன், அது கருவு இருக்கும்போது அந்த ரேடியேஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால தான் இன்றைக்கு நிறைய ஆர்டிசமும் மற்ற மல்டிபிள் டிசபிலிட்டியாக நிறைய உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. முதல்ல நாங்கள் என்ன செய்தோம்னா, உறவு முறைகளில் தான் இந்த மாதிரி வருது அப்படின்றது தான் நாங்கள் முதல்ல கணித்து இருந்தாங்க. இப்போ நிறைய பலதரப்பட்ட காரியங்களில் இருக்குது. ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கின்ற இடங்கள், போகின்ற வர பிரயாணத்தினுடைய இது, பைக்கில் போகிறது, ஸ்பீடாக போகிறது, பள்ளத்தில் இறங்கி ஏறுறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அது வந்து அது குழந்தைகளை பாதிக்கிறது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தவிர்த்தால் நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ஒரு கருவு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவது அவங்க ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஐயா, இறுதி கேள்வியாக வந்து, இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து அரசாலையும் சமுதாயத்தாலேயும் வந்து ஏதாவது பாதிப்பு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கா, இல்லை அவங்களுக்கான அங்கீகாரம் தனித்து அவங்களுக்குன்னு கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களும் முன்னேற்றி வந்துட்டுருக்காங்களா? ஒரு காலத்தில் இந்த பிள்ளைகள் வந்து ரொம்ப ஐசோலேட் பண்ணது தான். அதாவது ஊனமுற்றவர்கள் அப்படின்னாவே சமுதாயத்தினால ஒதுக்கி தான் இருந்தாங்க. பழைய காலத்துலலாம் பார்த்தோன்னா ஓரம் ஒதுக்கப்பட்டவங்க தான் அவங்க. செவடன், குருடன், முடவன், ஊனன்றதில் முடவன் அப்படி இப்படி தான் சொல்லுவோம், நொண்டி அப்படிலாம் சொன்ன காலங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் மீறி இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறன் படைத்தவர்கள்ன்ற அளவுக்கு அரசும் அவங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அவர்களை மதிப்பாக நடத்துகிற காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல திட்டங்களை கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அரசு வேலைகள்லையும் ஒரு 3% அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கான அரசு முன் வந்திருக்கு. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூட எங்களுடைய பள்ளியில் வந்து அந்த பிள்ளைகள் எப்படியெல்லாம் 100% மாற்றுத்திறனாளிகள் கட்டாயம் ஓட்டு போடணும் அன்ற நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நிறைய இடத்துல நடத்திட்டுருக்குறோம். இன்றைக்கி கூட எங்கள் பள்ளியில் வந்து நடத்தணும். ஏன்னா ஒருவரும் வந்து தன் உரிமைகள், ஜனநாயக உரிமை, ஓட்டு போடுற உரிமை தான். அதை விற்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதை ஓட்டு போடுற அளவுக்கு நமக்கு வந்து நம்ம போடணும். எப்படி இருந்தாலும், எந்த ஊனமாக இருந்தாலும், இன்றைக்கான எந்த விதமான வாக்குச்சாவடியிலையும் அதுக்கான வண்டிகள், தள்ளு வண்டி, பிரெயில், அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவையான எல்லா அணுகுமுறைகளும், வீல் சேர்லேருந்து அந்த சாய்வு,
பாதை எல்லாமே அமைச்சு வச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பொதுமக்கள் இடத்துல கூட நிறைய வரவேற்பு உண்டு. ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா, இல்லை கோயில்கள் பார்த்திங்கன்னா, எல்லாத்துலேயுமே அந்த ரேம்ப் போட்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசும் சரி பொதுமக்களும் சரி, வண்டியில் பஸ்ஸில் போனாலும் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்குது. அந்த வார்த்தை எடுத்துருந்தாலே மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு தனி இருக்கை அமைச்சிருக்கிறாங்க. ட்ரெயினில் பார்த்தாலும் இந்த மாதிரி டிசேபிள் பர்சனுக்குன்னு ஒரு தனி ஒரு கேபினெட் வச்சுருக்குறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கிறது வந்து இதை பார்க்கும்போது பிள்ளைகள் அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள் வந்து நார்மல் லைஃப்க்கு கொண்டு வரணும், அவர்களை வந்து அனுசரிக்கணும், அவர்கள் மேலே அன்பு செலுத்தணுன்ற ஒரு பெரிய ஒரு திட்டம் வந்து பொதுமக்களிடத்துலேயும் இருக்குது, அரசிடத்துலேயும் இருக்குது. உங்கள் இப்படி ஒரு சேவை செஞ்சிட்ருக்க உங்களுக்கு ரொம்ப நன்றியா. உங்கள் நேரம் ஒதுக்கிட்டு இந்த நேர்காணலில் கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஒளிப்பதிவாளர் பிரிஸாவுடன் நான் ஒன்று ஐஸ்வர்யானுஸ்ரீ.